இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த மெழுகுவர்த்தியை நான் இந்த கண்ணாடி பாட்டில் வச்சு மூணே அப்படின்னா அது அணைஞ்சிடும். இதே மாதிரி பொதுவாக நம்ம வீட்டிலேயே கூட ஒரு விஷயம் நடக்கும், என்னென்னா நம்ம விறகு அடுப்பில் சமைக்கும்போது அந்த நெருப்பு அணைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நெருப்பை திரும்ப எரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஊதாங்குழல் வச்சு ஊதுவோம். இப்படி நம்ம ஊதும்போது அந்த காற்றுல உள்ள ஆக்சிஜனை பயன்படுத்தி அந்த நெருப்பு திரும்ப எரியும். இதிலேருந்து நெருப்பு எரிய ஆக்சிஜன் தேவை அப்படின்ற விஷயம் தெரியுது. ஆனால் விண்வெளியில் தான் காற்றே இல்லையே, அப்போ சூரியன் மட்டும் எப்படி எரியுது? முதல்ல அது உண்மையாகவே எரியுதா? அப்படி அதில் என்னெல்லாம் தான் நடக்குது அப்படின்றதுலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூரியனில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சூரியனில் என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பொருட்களில் திட, திரவ, வாயு அப்படின்னு மூணு நிலை இருக்குன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இதையும் தாண்டி நாலாவதாக உள்ள நிலை தான் பிளாஸ்மா. இதே பிளாஸ்மா தான் நம்ம சூரியன்லையுமே இருக்குது. அதனால் இந்த பிளாஸ்மானா என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு வந்துடலாம். இப்போது உங்கள் கையில் ஒரு ஐஸ் கட்டி இருக்குது. இந்த ஐஸ் கட்டியை நீங்கள் சூடுபடுத்துகிறீங்க. சூடுபடுத்தும் போது என்னாகும்? அந்த திடநிலையில் இருந்து ஐஸ் கட்டி உருகி திரவ நிலை, அதாவது தண்ணியாக மாறிடும். இப்போது இந்த தண்ணியை நீங்கள் இன்னும் அதிக வெப்பநிலையில் சூடுபடுத்தும் போது அந்த தண்ணி வாயு நிலையாக, அதாவது நீராவியாக மாறிடும். இப்போ இந்த வாயுவை எப்படி நீங்கள் நாலாவது நிலையாக, அதாவது எப்படி பிளாஸ்மாவை மாற்றுறதுன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே எல்லா அணுக்களுக்கும் நடுவில் நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கும். அதுதான் அந்த அணுவோட நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வரும். இப்போது இந்த வாயுவை நீங்கள் இன்னும் அதிக வெப்பநிலையில் சூடுபடுத்தும் போது அந்த வாயு அணுக்களில் உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அந்த அணுவை விட்டு பிரிய ஆரம்பிக்கும். இப்படி ஒரு எலக்ட்ரான்ஸ் அந்த அணுவை விட்டு பிரிகிற நிகழ்ச்சியை தான் நம்ம அயனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஹீட்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்தினாலேயோ அயனைஸ் ஆன வாயு அணுக்களோட தொகுப்பை தான் நம்ம பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். சூரியனில் பெரும்பாலான பகுதி ஹைட்ரஜனால் ஆனது. ஆனால் அந்த ஹைட்ரஜன் எல்லாமே சூரியனோட வெப்பத்தால் பிளாஸ்மா நிலையில் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட நியூக்ளியஸில் ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும், அதை சுற்றி ஒரு எலக்ட்ரான் வரும். இப்போது சூரியனோட வெப்பத்தால் அந்த ஒரு எலக்ட்ரானும் பிரிஞ்சு போயிடுச்சு. அதனால் இப்போது சூரியனில் அந்த ஒரு புரோட்டானும் எலக்ட்ரானும் மட்டும் தனித்தனியாக இருக்கும். எப்படி கொதிக்கிற தண்ணியில் ஏதாவது ஒரு தூசி விழுந்துச்சுன்னா அது வேகமாக மூவ் ஆகுமோ, அந்த மாதிரி இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சூரியனோட வெப்பத்தால் ரொம்ப அதிவேகத்தில் மூவ் ஆகிட்டுருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே விண்வெளியில் செதறி போகாமல் சூரியனோட ஈர்ப்பு விசை தான் அதை ஒரு இடமாக பிடிச்சி வச்சிருக்கு. சூரியனில் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டுமே இப்படி பிளாஸ்மா நிலையில் இல்லை, அதில் உள்ள எல்லா ஹைட்ரஜன் ஆட்டமுமே இப்படி பிளாஸ்மா நிலையில் தான் இருக்குது. இப்படி பிளாஸ்மா நிலையில் மாறின ஹைட்ரஜன் ஆட்டமில் ஒரு புரோட்டான் இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு ரெண்டு புரோட்டான் வேகமாக வந்து ஒன்றோட ஒன்று மோதும்போது அதில் ஒரு புரோட்டான் நியூட்ரினோவின்ற ஒன்றையும் பாசிட்டான்ற ஒன்றையும் வெளியிட்டு அது ஒரு நியூட்ரானாக மாறிடும். இப்போது இதில் ஒரு புரோட்டானும் ஒரு நியூட்ரானும் சேர்ந்துருக்கு. இதை தான் நம்ம டியூட்ரியம் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டியூட்ரியம் நியூக்ளியஸில் இன்னொரு புரோட்டான் வந்து மோதும். அப்படி அது மோதும்போது காமா ரே வெளியிட்டு அது ஹீலியம் த்ரீ நியூக்ளியஸாக மாறிடும். இப்போது இதே மாதிரி உருவான இன்னொரு ஹீலியம் த்ரீ நியூக்ளியஸும் இதுவும் ஒன்றா மோதி அது ரெண்டு புரோட்டானை வெளியிட்டு கடைசியாக ஹீலியம் அணுக்கருவாக மாறிடும். இப்படி ரெண்டு அணுக்கரு ஒன்றா சேர்ந்து இன்னொரு அணுக்கருவாக மாறுறது தான் நம்ம நியூக்ளியர் ஃபியூஷன், அதாவது அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்கிறோம். சூரியனில் இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுனால தான் நமக்கு அது எரிகிற மாதிரி தெரியுது. நெருப்பெரிய தான் ஆக்சிஜன் தேவையை தவிர ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை இல்லை. ஆனால் நெருப்பெரிஞ்சால் தானே வெப்பமும் வெளிச்சமும் நமக்கு கிடைக்கும். இதில் எப்படி அது கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கத்தை ஒரு எக்ஸாம்பிள் வழியாக பார்த்துருவோம். இப்போது நீங்கள் கடைக்கு போயிட்டு 2 கிலோ தக்காளி வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த கடைக்காரரு 2 கிலோவையும் ஒரு கிலோவாக தனித்தனி பையில் போட்டு கொடுத்துட்றாரு. இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த தக்காளி இதையோட இடம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக உங்கள்கிட்ட உள்ள தராசில் அந்த 2 பையில் உள்ள தக்காளியையும் ஒரே பையில் கொட்டி நீங்கள் இடம் வச்சு பார்க்குறீங்க, அதில் 2 கிலோ சரியாக இருக்குது. இதே மாதிரி தான் நியூக்ளியர் ஃபியூஷனும். ஆனால் அதில் அது சரியாக இருக்காது. இப்போது இந்த ப்ராசஸில் மேலே 3 புரோட்டான், கீழே 3 புரோட்டான், மொத்தம் 6 புரோட்டான் இன்வால்வ் ஆகிருக்கு. அதில் கடைசியாக 2 புரோட்டான் வெளியில் போயிடுச்சு, மிச்சம் 4 புரோட்டானா. இப்போ இந்த 4 புரோட்டானோட நிறையும் கடைசியாக கிடைச்ச ஹீலியம் அணுக்கருவோட நிறையும் சமமாக இருக்கணும் இல்லையா? ஆனால் அது அப்படி சமமாக இருக்காது, அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த கம்மியான மாஸ் தான் ஹீட் எனர்ஜியாகவும் லைட் எனர்ஜியாகவும் மாதிரி நமக்கு சூரிய ஒளியாக கிடைக்குது. இப்படி நிறைய ஆற்றலாகவும் ஆற்றலை நிறையாகவும் மாற்ற முடியும் அப்படின்ற விஷயத்தை தான் ஐன்ஸ்டீன் அவரோட E=mc² ஃபார்முலாவில் சொல்கிறாரு. ஓகே, இப்போ ஹைட்ரஜன் ஃபியூஷன் இதே மாதிரியே சூரியனில் எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்குமான்னு கேட்டால் அது அப்படி நடக்காது. ஒரு நாள் அதோட ஹைட்ரஜனும் தீந்து தான் போகும். அப்படி அது தீந்து போக போகிற சமயத்தில் அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கிற அந்த கோர் சுருங்க ஆரம்பிக்கும். இப்படி இது சுருங்கிறதுனால அதோட வெப்பநிலை இன்னுமே அதிகமாகி ஹைட்ரஜன் ஃபியூஷன் இன்னும் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். எப்போவுமே சூரியனோட கிராவிட்டி அது மேலே ஒரு விசையை செலுத்தி அதை சுருக்க பார்க்கும். ஆனால் கோர்லேருந்து வர்ற அந்த எனர்ஜி தான் அது சுருங்க விடாமல் தடுக்கும். இப்போது கோர்லேருந்து வர்ற அந்த
எனர்ஜி அதிகமானதுனால அது இந்த கிராவிட்டியையும் மீறி சூரியனோட அவுட்டர் லேயரை பெருசாக்கும். இப்படி பெருசான சூரியனை தான் நம்ம ரெட் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ரெட் ஜெயண்ட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. இந்த வீடியோவில் நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன, அது எப்படி சூரியனில் நடக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி பேசணும். அந்த ரெட் ஜெயண்ட் பற்றின வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை இனி வரக்கூடிய வீடியோக்களில் பார்த்துடலாம்.